வணக்கம் நண்பர்களே, இப்போ வானத்து மனிதர்கள் 44வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் தானுமாலைய வனசரிதம் படிச்சிடறேன். ஒரு சுயம்புலிங்கம் ஒரு இடத்தில் உருவாக போகிறது என்றால் அங்கே இயல்புக்கு மாறுபட்ட விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த பாகத்தில் மழை பெய்து சுயம்புலிங்கம் தோன்றும் இடத்தில் நீர் தேங்கும். அதில் உச்ச சூரியன் ஒரு மண்டல காலம் எவ்வித தடையும் இன்றி தெரிவான். இதற்கு பஞ்சபூத பூஜை என்று பெயர். அடுத்து நீர் வற்றி அங்கே வேம்பு, துளசி, வில்வம், அரசு, எலுமிச்சை என்கிற தாவரங்கள் தழைக்க தொடங்கும். குறைந்தபட்சம் இதில் 2 தாவரமாவது அந்த இடத்தில் தழைத்து வளரும். 3வதாக பசுமாடுகள் அங்கே வந்து அமர்ந்து இளைப்பாறும். 4வதாக வேதம் தெரிந்த ஒரு மனிதன் அங்கே எதன் பொருட்டாவது வந்து சேர்ந்து தன் நித்திய கர்மங்களில் ஒன்றை செய்வான். 5வதாக தெய்வாம்சம் உள்ள ஒரு குழப்பெண் அங்கே தங்கி இளைப்பாறுவாள். இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சுயம்புலிங்கங்கள் எழப்போகும் இடத்தில் தானாக நடைபெறும். இதோட இந்த வனசரிதம் முடிது நண்பர்களே. சென்ற கதை பகுதியில் சிவகுமார் வீரன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் வீரன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சிவகுமார் கிட்ட சொன்னா அப்படின்றத இந்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீரன் கொடுக்குற வாக்குமூலம் எல்லாத்தையும் ஒருத்தர் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. சிவகுமார் வீரன் கிட்டயே அவங்கலாம் ஒற்றுமையாக செயல்படாமல் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வீரன் சொல்கிறான், பேராசை தான் காரணம், தங்கம் எங்கே இருக்குன்னு தனியாக கண்டுபிடிக்க முடியலை, அதனால கூட்டு சேர்ந்தாங்க. தங்கம் இருக்கிற இடம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த கூட்டையெல்லாம் பிரித்து விட பார்த்தாங்க, அது முடியலை, அதனால தான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். சிவகுமார் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. வீரன் கொடுக்குற வாக்குமூலத்தையெல்லாம் ஒருத்தர் வந்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. சிவகுமார் கேட்டதுக்கு வீரன் சொல்கிறான், காளிமுத்தையாவுக்கு தப்பான பொண்ணுங்க சகவாசம் இருந்தது, அதில் ஒருத்தி பேர் நிலா, அவள் ஆஃபீஸுக்கே வந்துடுவா, பிறகு குவார்டர்ஸில் தங்கியிருந்துட்டு போவா, அவள் தான் ஐயாவை கெடுத்து குட்டிச்சவராக்குனவ அப்படின்னு வீரன் சொல்ல சொல்ல சிவகுமார் இங்கே வந்த புதுசில் அவங்களோட பெட்ரூமில் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டும் அதுக்கு பின்னாடி நிலா அப்படின்னு பேர் எழுதியிருந்ததை வள்ளியம்மை கொண்டு வந்து சிவகுமார் கிட்ட கொடுத்த ஞாபகம் வருது. அடுத்து சிவகுமார் கேட்குறாரு, அந்த நிலா எங்கேருந்து வந்தா அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், அதெல்லாம் தெரியாது, அவள் ஒரு மாதிரியான பொம்பளை, எப்படியோ வந்துட்டா, அவள் தான் காளிமுத்தையாவுக்கு பாபுவையும் அவன் கூட்டத்தையும் அறிமுகப்படுத்தினான். இந்த பாபு பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மகா மோசமானவன், கஞ்சா பவுருன்னு எல்லா கெட்ட புழக்கமும் அவன்கிட்ட இருந்தது. அவன் தான் காளிமுத்தையா கிட்டே இந்த வனத்தில் கஞ்சா பயிர் பண்ணலாம், 6 ஏக்கருக்கு 1 கிடைக்கும்னு சொன்னான் அப்படின்னு சிவகுமார் கேட்குறாரு. அப்போது கஞ்சா பயிர் இங்கே பயிரிடப்பட்டதா அப்படின்னதும் வீரன் கொஞ்சம் தயக்கத்தோட ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்கிறான். உடனே சிவகுமார், அதை உன் ஜாதி ஆட்கள் யாரும் கவனிக்கலையா அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், நாங்கள் கவனிக்க விடலை, காளிமுத்து சார் அதுக்கு என்ன தான் பொறுப்பாக போட்டிருந்தாரு அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. ஒரு தானுமாலைனா இருந்துக்கிட்டு எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ண அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், போதை தாங்க காரணம் அப்படின்றதும் சிவகுமார் கேட்குறாரு. போதையா அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், ஆமாங்க சாராயம்னா எனக்கு உசுருங்க, காளிமுத்தையா என்னை அதில் அடிச்சிட்டாரு, வெளிநாட்டு சரக்காக வாங்கி தருவார், அப்படியே கஞ்சாவில் வர்ற பணத்தில் எனக்கு பங்கு தர்றதா சொன்னாங்க அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. சரி அந்த மாதிரி செஞ்சு எவ்வளோ சம்பாதிச்ச அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், ஒரே ஒரு வெள்ளாமல் தான் நடந்தது, அதுலேயும் பாதி காட்டு தீயில எரிஞ்சு போச்சு அப்படின்னதும் சிவகுமார், காட்டு தீயிலையா அப்படின்றாரு. அதுக்கு வீரன் சொல்கிறான், ஆமாம், எரிஞ்சது போக மிச்சத்தை நான் என் மாமே வண்டி மனை என் வீட்டில் வச்சுருந்தேன், என் மாமே மக வங்கியே தான் நான் கட்டிக்கிறதா இருந்தேன் அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. அந்த சரக்கை எப்படி வெளியே கொண்டு போனேன், அதை யார் வாங்கிட்டு போனது அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், சத்தியமாக எனக்கு தெரியாது, பலாப்பழம் பூசணிக்காய் மாதிரி காய்க்குள்ளே வச்சு தான் நான் எங்கள் வன இலையில் கொண்டு போய் வேனில் ஏற்றிடுவேன், மற்றதெல்லாம் பாபுவோட பாடு அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. இப்போ பாபு எங்கே அப்படின்னதும் வீரன், உங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சிவகுமார், இந்த காட்டில் தெரிகிற வானத்து மனுஷங்களை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வீரன் சொல்கிறான், அவங்கள பார்க்காதவங்களே இந்த காட்டில் இருக்க முடியாதுங்க அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னதும் இவன் வேகமாக, அவங்க சாமி மாருங்க, அவங்களுக்கு நான் மட்டும்தான் பயந்தேன், காளிமுத்து சார் முதல்ல பயப்படலை, பிறகு பயப்பட்டார், அதனால தான் இந்த காட்டு வேலையே வேணாம்னு மாற்றல் வாங்கிட்டு போனார் அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. அவங்களுக்கு நீ பயந்தனா எப்படி அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், அவங்களுக்கு காட்டில் சின்ன தப்பு கூட யாரும் பண்ணக்கூடாது, பண்ணால் வந்து திருத்துவாங்க, அப்படியும் கேட்கலனா தண்டிப்பாங்க அப்படின்னதும் சிவகுமார், எந்த மாதிரி தண்டிப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வீரன் சொல்கிறான், தப்பு பண்ணுறவங்க முன்னால் பாம்பாக வருவாங்க, யானையாக வந்து நிற்பாங்க, தப்பு பண்ணுறவங்க எங்கேயாவது விழுந்து கைகாலை முறிச்சுக்குவாங்க அப்படின்னதும் சிவகுமார், இதுவரை தெளிவாக பதில் சொல்லிட்டு வந்த நீ திடீர்னு பாம்பு யானைன்னு பூச்சாண்டி காட்சியே அப்படின்னு கேட்கவும் வீரன் வேகமாக, சத்தியம் பூச்சாண்டி இல்லை, நீங்கள் எங்கள் மூப்பரை வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சிவகுமார், அவங்க தங்களை விஞ்ஞானிகள்ங்கிறாங்க, நீயும் மாயாவி மாதிரி சொல்கிற, எதை நம்புறது அப்படின்னதும் வீரன் சொல்கிறான், அது உங்கள் இஷ்டங்க அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. அவங்கள பார்த்து காளிமுத்து சாரும் பயந்தார்னு சொன்னியே எப்படி அப்படின்றதும் வீரன் சொல்கிறான், காளிமுத்து சாருக்கும் அவங்களுக்கும் எப்பவும் ஏழாம் பொருத்தம்தான்,
குறிப்பாக அந்த நிலா பொண்ணு வரும்போது யானையாக மறித்து அதை திருப்பி அனுப்பிடுவாங்க, அப்புறம் அகோரசாமியை விடுவாங்க அப்படின்னு வந்து சிவகுமார். அகோரசாமி இந்த பணத்தோட அலையிற நபர் தானே அப்படின்னு வந்து வீரன் வேகமாக, சாமிங்கிறது அது கூட நிலாவை மிரட்டிருக்கு அப்படின்னு வந்து சிவகுமார் கேட்குறாரு. அப்போ அகோரசாமிக்கும் வானத்து மனுஷங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு வீரன் சொல்கிறான். ஆமாம், அவங்களுக்கு தெரியாமல் ஈ காக்கா கூட இங்கே பறக்க முடியாது அப்படின்னு வந்து சிவகுமார் கேட்குறாரு. இது தெரிஞ்சு நீ மட்டும் எப்படி துணிச்சலாக தப்பு செஞ்ச அப்படின்னதும் வீரன் சொல்கிறான். வானத்து மனுஷங்களை காளிமுத்து சார் முதல்ல நம்மளை போல் மனுஷங்கன்னு நினச்சாரு, ஒரு படி மேலே போய் அவங்கள தப்பானவங்களாம் நினச்சாரு. அவங்கள பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்க நானும் உதவி செஞ்சேன். நானும் அவரும் ஒரு நாள் மதிக்கேட்டவனம் போய் அங்கேருந்து வடக்கு பக்கம் மேலே ஏரிவாவிக்கு போனோம். எனக்கு ரொம்ப நாளாக மதிக்கேட்ட வனத்துக்குள்ளே போய் பார்க்க ஆசையாக இருந்தது. வாவியில் அன்னப்பச்சியெல்லாம் இருக்கிறதா எங்கள் வீட்டு கிழவிங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வாவிக்கு அப்பால தங்கமண்டி இருக்குது, அதை வனதேவதை காவல் காக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை நான் காளிமுத்தையா கிட்ட சொல்லவும் அவர் தான் என்னை வழிகாட்ட சொல்லி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சிவகுமார் கேட்குறாரு. அப்போ காளிமுத்து கூட வாட்ஸ்அப் கோவிந்தன் வரலையா அப்படின்னதும் வீரன் சொல்கிறான். இல்லைங்க, கோவிந்தனை காளிமுத்தையா கிட்டேயே சேர்க்க மாட்டாருங்க, நான் தான் அவருக்கு எல்லாம், ஆனால் வெளியே பெருசாக யாருக்கும் தெரியாது அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. கோவிந்தனை ஏன் காளிமுத்து ஒதுக்குனாரு அப்படின்னதும் வீரன், கோவிந்தன் ரொம்ப நல்லவங்க அதான் அப்படின்னு சொல்கிறான். வீரன் இவ்வளோ ரத்ன சுருக்கமாக சொல்லுவான் அப்படின்னு சிவகுமார் எதிர்பார்க்கவே இல்லை. கோவிந்தனா இங்கே பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கார். இப்போ சிவகுமார் அப்படியே கோவிந்தனை பார்க்குறப்ப கோவிந்தன் முகத்தில் அப்படியே கொஞ்சம் பெருமிதம் தெரியுது. அதுக்கப்புறம் சிவகுமார் வீரனை பார்த்து அவரோட கேள்விகளை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறார். அது எப்படி மதிக்கெட்டன் வனத்துக்குள்ளார போயிட்டு மதிக்கெடாமல், அதாவது எதுவும் ஆகாமல் நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னு வீரன் சொல்கிறான். நான் மூச்சு கட்டினேயா, ஐயா முகமுடி மாதிரி உன்னை மாட்டிக்கிட்டு செயற்கையாக சுவாசிச்சுக்கிட்டு வந்தார் அப்படின்னு சிவகுமார் கேட்குறாரு. இதை வானத்து மனுஷங்க யாரும் பார்க்கலையா அப்படின்னு வீரன் சொல்கிறான். போகும்போது பார்க்கல, வரும்போது பார்த்தாங்க அப்படின்றது சிவகுமார் கேட்குறாரு. எதுவும் கேட்கலையா அப்படின்றதுக்கு வீரன் சொல்கிறான். கேட்டாங்க, எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டாங்க. என்னை கேட்க அதிகாரம் இல்லைன்னு காளிமுத்து சொல்லிட்டாரு அப்படின்றது சிவகுமார் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது வீரன் சொல்கிறான். தப்பான பாதையில் போகிறீங்க, வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் காளிமுத்தையா அவங்கள முதல்ல உங்களை இந்த காட்டை விட்டு வரக்குனா தான் இந்த காடு உருப்பிடும்னு சொன்னார் அப்படின்னு சிவகுமார் கேட்குறாரு. அதுக்கு அவங்க எதுவும் சொல்லலையா அப்படின்னதும் வீரன் சொல்கிறான். உங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் வேறு வேலை பார்க்குறீங்க. இது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும், நாங்கள் கடைசியில் அப்படி தான் ஆச்சு அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. சரி, அந்த தங்கச்சிரங்கத்தை எப்போ எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னதும் வீரன் சொல்கிறான். அன்றைக்கே நாங்கள் மலையில் மதிக்கெட்டவனத்தோட வடபாகம் கடந்து மேலே ஏறிட்டோம். செடி கொடிகளை பிச்சிட்டு சிரமப்பட்டு தான் ஏறினோம். அப்போ அங்கே பல இடங்களில் லிங்கங்கள் முளைச்சிருந்துச்சு அப்படின்றதும் சிவகுமார். லிங்கங்கள் முளைச்சிருந்ததா, முளைக்காத என்ன மரமாக செடியா அப்படின்றதும் வீரன் சொல்கிறான். எனக்கு பார்க்க அப்படி தான் தெரிஞ்சிச்சு, ஒரு இடத்துல ஒரு லிங்கம் மேலே காலை வச்சு தான் மேலே ஏற வேண்டி வந்தது. அதுக்கு பிறகு ஒரு வாரம் என் கால் நெருப்பாக தகிச்சிச்சு அப்படின்றதும் சிவகுமார் கேட்குறாரு. சரி, லிங்கம் மேலே காலை வச்சு மேலே போய் வாவியை பார்த்தியா அப்படின்றது வீரன் சொல்கிறான். பார்க்காம எங்கள் பாட்டம்மார் சிலர் சித்ரா பௌர்ணமிக்கு போய் அதில் குளிச்சுட்டு அந்த வாவி தண்ணியோடு வரும்போது நான் விடுவேனா, அங்கே என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த வாவி ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு. தண்ணியும் அம்புட்டு சுத்தம், சிலுசிலுப்பு வேற, அதில் சில இடங்களில் தாமரை பூத்துருந்தது, அன்னப்பச்சிங்களும் நிறையா இருந்துச்சு. அந்த ஏரியில் படகு மாதிரி ஒரு கட்டுமரம் துடுப்போடு இருந்தது. அங்கே அது எப்படி வந்ததுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சித்தர் சாமிங்க அதை கட்டினதா எங்கள் கிழவிங்க கதையில் சொல்லுவாங்க, நானும் அவங்க செஞ்சதாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னதும் சிவகுமார் கேட்குறாரு. சரி, அதில் ஏறி போனீங்களா அப்படின்னதும் வீரன் சொல்கிறான். போகாமல் நான் தான் துடுப்பு போட்டேன், கட்டுமரமும் நல்லாவே போச்சு, சுற்றி மலைச்சரிவு, அது ஒரு புது உலகமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. காளிமுத்து சார் அப்படியே சிலிர்த்து போயிட்டார், செல்ஃபோனில் எல்லா பக்கமும் ஃபோட்டோ பிடிச்சார் அப்படின்னு சிவகுமார் கேட்குறாரு. உனக்கு அங்கே மூச்சு வாங்கலையா அப்படின்னு வீரன் சொல்கிறான். அவசியம் இல்லை, மதிக்கெட்ட வனத்துக்குள்ளே மையத்தை சுற்றி மான் பாயிற தூரம் தான் மதிக்கெடுங்கிறது ஒரு கணக்கு, மற்ற இடம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றான். மான் பாயும் தூரம் அப்படின்னு வீரன் சொன்னது ரொம்ப ரசனைக்குரியதாக இருக்கு. காளிமுத்துவும் வீரனும் தங்கச்சுரங்கம் இருக்கிற இடத்துக்கு ஏரியை கடந்து போயிருக்காங்க. அந்த தங்கச்சுரங்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதையும், இவன் எதற்காக வங்கியையும் நீலியையும் கொலை செஞ்சு பேயடி பழத்தில் போட்டான் அப்படின்றதுக்கான காரணத்தையும் அடுத்த கதை பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.